கேர்ள்ஸ் எல்லாம் பார்ல ஆனா ஏசி டிகிரி கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. இனிஷியலா சொல்லுவாங்க டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன், அவங்களாம் இல்லை ஹோட்டலில் டேபிள் தொடச்சிட்டு. நம்ம கிட்ட வந்து 50% இருக்குன்னா மீதி 50% ஆர்டிஸ்ட் கிட்ட தான் இருக்கு. பெரிய ஆர்டிஸ்ட்னா கம்ஃபர்டபுளாக இருப்பான்னு இருக்க மாட்டாங்க, நம்ம சொன்னதை கேட்க மாட்டாங்க, அவங்களாம் ஒன்று யோசிச்சுக்குவாங்க அப்படிலாம் நிறைய பேர் வெளியே சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் விஜய் சார் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அங்கே ஆர்யா சார் இருந்தாலும் ஒன்று தான், ஜெய் சார் இருந்தாலும் தான், விஜய் சார் இருந்தாலும் ஒன்று தான். ராஜசுந்தரம் மாஸ்டரோட என்ன கொரியோகிராஃபி பார்த்தாலும், அவர் எந்த ஷாட் வச்சாலும், கொரியோகிராஃபி ஏன் இந்த ஷாட் வச்சாங்க, இது தேவையே இல்லை ஏன் வச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு குவெஸ்டின் ஆன்சரே இருக்காது. அப்போ ஒரு கதை எழுதுனேன், அந்த கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அது வந்து தனுஷ் சாருக்கு எழுதுனேன், கண்டிப்பாக ஒரு படம் டைரக்ட் பண்ணுவாங்க. உன்னோட தெரிஞ்சதே டான்ஸ் தான், டான்ஸ் நீ என்ன பண்ண, என்னத்தை ஃபர்ஸ்ட் கிழிச்ச அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு, என்னத்தை ஃபர்ஸ்ட் பண்ண, அதை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ போ, ஏன்னா அவ்வளவு பெரிய கொரியோகிராஃபர் ஐடியா. இதுநாள் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய படங்களுக்கு வந்து கொரியோகிராஃப் பண்ணி இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல் கொரியோகிராஃபரா இருக்காரு, வேற யாருமே கிடையாது, ஷெரீப் மாஸ்டர் தான் நம்ம கூட இருந்தார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, அதாவது பாத்தீங்கன்னா உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா, அது மூலியமா தான் நீங்க வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கீங்க. அதுதான் யாரு அப்படிங்கிறது வந்து ஷெரீப் மாஸ்டர் யாரு அப்படின்னு காமிச்சிருக்கு. ஸோ அதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபஸ்ட்டு உங்களே அடுத்த பிரபுதேவா ஷோக்கு முன்னாடி நான் கோயம்புத்தூரில் டான்ஸ் ஸ்கூல் வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு நிறையா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம கற்றுக்குவாங்க. ஸோ ஒரு தடவை இந்த மாதிரி உங்களே அடுத்த பிரபுதேவா ஷோ வருது, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமில் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பும்போது அந்த ஆடு பார்த்தேன். ஆடு பார்க்கும்போது பிரபுதேவா மாஸ்டர் பேசுகிறத பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நானே இதில் போய் கலந்துக்கலாம் அப்படி முடிவு பண்ணேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அங்கே காம்படிஷனில் வந்தவங்கள என்ன ஒரு 50% பீப்புள் வந்து என்னோட கம்பெனியில் ஆல்ரெடி எங்கிட்ட டான்ஸ் கற்றுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நானும் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அது பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறம் வின் பண்ணி அப்புறம் ஜோடி பண்ணி அப்புறம் கொரியோகிராஃபி ஆரம்பித்தேன். ஸோ அதான் என்னோட லைனப். சார், சப்போஸ் நீங்கள் வந்து கொரியோகிராஃபர் ஆகல அப்படின்னா என்ன வாய்ப்புங்க இப்போ அந்த சிச்சுவேஷன்ல? ஹோட்டலில் டேபிள் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய படங்கள் பார்க்கும்போது முதல்ல முன்னாடியெல்லாம் வந்து ஹீரோ ஆடுறத விட இப்ப டான்சர்ஸ்ங்கிறது மைக்கேல் ஜாக்சன் அந்த மாதிரி ஐகானிக்கா இருந்தாங்க. பிரபுதேவா மாஸ்டர் வர வரைக்கும் ஐகானிக் தான் டான்சர்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஹீரோவா ஆட ஆரம்பிச்சது வந்து பிரபுதேவா மாஸ்டர் வந்ததுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் பிரபுதேவா மாஸ்டர் பாத்தீங்கன்னா டான்சர், ஆனா சடனா ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சார். அந்த அது பார்த்தோம் நம்மளுக்கும் ஒரு நம்மளும் ஹீரோ நடிக்கலாம் அப்படின்னு அவ்வளவுதான் தவிர, பட் ஃபர்ஸ்ட்ல இருந்தே டான்சர் ஆகணும்னு தான் சார். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் படம் வெற்றி செல்வன் அஃபிஷியலாக பண்ணதுன்னு சொன்னீங்க, பட் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூதுக்கவும் அந்த படத்தில் யாராலுமே மறக்க முடியாத ஒரு பாடல்னு பார்த்தீங்கன்னா காசு பணம் துட்டுது. யாருமே இந்த மாதிரி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணுவாங்களா அப்படின்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ எப்படி அது வந்து இந்த அந்த லிரிக் அந்த பாட்டு கேட்டாலும் உங்களுக்கு அப்படி தோணுச்சா, ஐயோ நம்ம இந்த ஸ்டைலில் தான் அதை பண்ணி கொடுக்கணும், கொஞ்சம் வெரைட்டியாக கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சா அந்த சாங் கேட்கும்போது? ஆக்சுவலி அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுக்கும்போது அந்த நலன் வந்து சொன்னார், அந்த சாங் வந்து ஒரு பாரில் நடக்கிற சாங், ஒரு லோக்கல் பாரில் நடக்கிற சாங் அப்படின்னாரு. அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க, ஏ சர்டிஃபிகேட், அதாவது சென்சார் போர்டில் வந்து கேர்ள்ஸ் எல்லாம் பாரில் ஆனால் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. ஸோ அப்படின்னா அது பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, அப்போ நான் நலன் கிட்ட சொன்னால் இப்போ காசு வந்தால் ஒருத்தர் எப்படி இருப்பான் லைஃப்பில், ராஜா மாதிரி இருப்பானா, ராஜா மாதிரி செட்டப்பில் பண்ணலாம் அப்படின்னா நலன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பிரதர் அப்படியே பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்லோவா ஐடியா பண்ணிட்டு இருக்கும்போது, சரி ரெகுலரா பாத்தீங்கன்னா தர்பார்ல என்ன நடக்கும், கிளாசிக்கல் டான்ஸ் தான் நடக்கும். இவங்க கிளாசிக்கலே பாடலையே, இவங்க என்ன பாடுறாங்கன்னா இவங்க வந்து ஒரு கானா பாட்டு பாடுறாங்க அப்படின்போது, அந்த கானாக்கு பின்னாடி ஒரு ஒரு ஹிப்ஹாப் பீட் இருந்தது. ஸோ ஹிப்ஹாப் பீட் இருக்கு, அப்போ நான் கானா பாடும்போது சரி நான் என்ன நினச்சேன் லோக்கல் ஆடலாம் அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் லோக்கல் ஆடினாலும் அந்த தர்பாருக்கு செட் ஆகுது, லுங்கி கட்டெல்லாம் கட்டிட்டு ஆனால் தர்பார் செட் ஆகுது. சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, சரி கிளாசிக்கலாக இருந்தால் தான் தர்பாரில் உட்காந்து ஆடும்போது கிளாசிக்கலாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது கிளாசிக்கல் அவுட்ஃபிட் பிளான் பண்ணிட்டோம். அப்போ நான் எனக்கு ரொம்ப நல்லா ஐடியா அப்படின்னா கிளாசிக்கல் வெஸ்டர்ன் மிக்ஸ் பண்ணி, அதில் என்னென்னா அப்பர் பாடி ஃபுல்லாக கிளாசிக்கல் ஆடுவாங்க, லோவர் பாடி ஃபுல்லாக ஹிப்ஹாப் ஆடுவாங்க. அது ஆக்சுவலாக யாருக்குமே தெரியாது அந்த சாங் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்றாங்களே தவிர, அதோட ரீச் என்னன்னா டான்ஸ் ஃபீல்ட் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்பர் பாடி ஃபுல்லாகவே கிளாசிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம், லோவர் பாடி ஃபுல்லாகவே வந்து ஹிப்ஹாப் மூவ்ஸ் இருக்கும். ஸோ அதான் அந்த ஷூஸ் எல்லாம் அந்த மாதிரி பிளான் பண்ணி அது மாதிரி பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்ஷன், நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த சாங் அவ்வளோ ஹிட் ஆகும் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அது ஒரு பிளான் தான், ஒரு ஐடியாலஜியாக அது ஒர்க் அவுட் ஆச்சது.
ஓகே சார், நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன மூவி பண்ணீங்க? கண்டினியூஸா நிறைய மூவிஸ் பண்ணிட்டீங்க. சொல்ல போனா நீங்க அட்லி சார் சொல்லணும், அது ராஜா ராணியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தெரி, இந்த ரெண்டு படங்களில் உள்ள பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கொரியோகிராஃபி நல்லா இருக்கும். அதில் தெரியல பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸு வந்து மக்களால் விரும்பப்பட்டது இந்த கொரியோகிராஃபியாக இருக்கட்டும். ஸோ அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக ஹட்லி வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே இஸ் வாஸ் ஃப்ரம் ராஜாராணியிலேருந்தே நம்மளுக்கு பழகிறதுனால ராஜாராணியில் எல்லா சாங்ஸும் நான் தான் பண்ணேன். ஸோ அதை முடிச்சுட்டு தெரிய பண்ணும்போது விஜய் சாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் போது ஒரு புது கொரியோகிராஃபர் பண்ண முடியாது அப்படின்றனால ரெண்டு சாங் மட்டும் வேற மாஸ்டர்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மூணு சாங் நான் பண்ணேன். ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறது. ஆக்சுவலாக நான் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்னா கம்ஃபர்டபுளாக இருப்பான், இருக்க மாட்டாங்க, நம்ம சொன்னது கேட்க மாட்டாங்க, அவங்களாம் ஒன்று யோசிச்சுக்குவாங்க அப்படிலாம் நிறைய பேர் வெளியே சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் விஜய் சார் அப்படி கிடையவே கிடையாது. அவர் வந்து வெரி ஜென்யூன்லி வெரி நைஸ் பர்சன். லைக் நம்ம சொன்னதும் தட்டி கொடுத்து ஓகே ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவரே ட்ரை பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இன்வால்வ் ஆகி பண்ணுவார். எதுவுமே வந்து இது மாற்றுங்க அதை மாற்றுங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே இருக்காது. நான் அது வரைக்கும் பண்ணது எல்லாத்தையுமே வந்து அவர் ஜென்யூனாக ஒத்துக்கிட்டு ஓகே இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். ஸோ அந்த விஷயத்தில் ஐ எம் வெரி லக்கி டு ஒர்க் வித். சார் நீங்கள் நிறைய டான்ஸ் அந்த ஸ்டெப்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக கொடுத்து பார்ப்போம், எப்படி பண்ணுறாரு வேலை விஜய் சார் செக் பண்ணியிருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை, அவர் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக பண்ணாலும் அவர் பண்ணிடுவார். ஏன்னா அவருக்கு டிஃபிகல்ட்னே ஒன்று கிடையாதுங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சாங் பண்ணும்போது அவருக்கு அவருடைய காலில் ஏதோ லிகமெண்ட் ப்ராப்ளம் நினைக்கிறது, ஏதோ பிரச்சனை இருந்தது காலில் லைட்டாக, அவர் இஸ் நாட் ஏபிள் டு ஹோல்ட் இஸ் லெக், கொஞ்சம் லெக்கில் ஏதோ பெயின் இருந்து நினைக்கிறேன். அந்த ப்ராப்ளம் இருந்தால் கூட அவர் வந்து என்னென்னா அந்த 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 இது கஷ்டப்பட்டு பண்ணி ஹி மேட் இட். ஸோ அது வந்து கஷ்டப்பட்டும் கூட கிடையாது, அது கூட கஷ்டப்படல. அவர் எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல தான் அவர் கஷ்டப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணார். ஆனால் அவர் அசால்ட்டாக தான் பண்ணார் ஆக்சுவலாக. சரி, நீ அடுத்து வந்து அவங்க ராஜா ராணியில் ஆர்யா, நயன்தாரா, நசியா, அப்புறம் ஜெயின் சொல்லிட்டு நிறைய பேர் கூட்டணி இருக்காங்க. நீங்கள் நாலு பேருக்குமே நீங்கள் தனித்தனியாக நீங்கள் பண்ணி கொடுக்கணும். அதாவது இப்போ ஆர்யா அப்புறம் இந்த மாதிரி தனியாக கப்புள் கப்புள்ஸாக பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணாங்களா அவங்களுக்கு? எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நான் அதாவது ஒரு ஒரு கொரியோகிராஃபர்ஸும் எப்படின்னா இந்த ஆக்டருக்கு இந்த ஆக்டருக்கு இந்த ஆக்டருக்குன்னு ஒரு மாடியூலாக பிளான் பண்ணுவாங்க. ஆனால் நான் ஒரு ஒரு ஆக்டரை பார்க்கும்போதும் அவங்கள வந்து ஒரு 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 ஸ்டாரை தான் பார்ப்பேன். அவங்களுக்கு என்ன பெஸ்ட் பண்ணலாம், என் சைட்லேருந்து என்ன என்னோட ஜென்யூனிட்டியாக நான் ஜென்யூனாக என்ன நான் கொடுக்க முடியுன்றதை ட்ரை பண்ணுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆர்யா சார் இருந்தாலும் ஒன்று தான், ஜெய் சார் இருந்தாலும் தான், விஜய் சார் இருந்தாலும் ஒன்று தான், என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க லீட் ஆர்டிஸ்ட் அவ்வளோதான். அவங்க வந்து யாரை மாறினாலும் நானாக நான் சொல்லிக் கொடுக்கணுன்றத முயற்சி பண்ணுவேன். சோ அந்த விதத்துல எனக்கு அந்த சேஞ்சஸும் தெரியல, எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருந்தாங்க எனக்கு ஃபீல் பண்ணும்போது. ஓகே சார், அட்லீ சாரோட நீங்க ரெண்டு படம் பண்ணிட்டீங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லுங்க. அட்லீஸ்ட் அவர் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணும்போதே இஸ் வெரி ஜென்யூன், ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர், ரொம்ப ஒரு ஒரு நேச்சுரலாக வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு விஷயத்தையும் தெளிவாக சொல்லுவாப்புல, இது வேணுன்றது தெளிவாக கேட்டுக்குவாப்புல, அந்த வெரி கான்ஃபிடென்ட் கை அதான். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்னு பார்த்தோன்னா வி ஆர் வெரி க்ளோஸ், லைக் எங்கே வெளியே போகும்போதுலாம் வி வில் மீட் ஈச் அதர் காமனாக, வி வில் மீட் அப், வி ஹாவ் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப். நான் திரும்பியும் அதை தான் கேட்குறேன், திரைப்படத்தில் உங்களோட ஃபேவரட் சாங் நான் கொரியோகிராஃபி பண்ணதுன்னா எதுன்னு சொல்லுவீங்க நீங்கள்? இதில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கஷ்டப்பட்டு எந்த கொரியோகிராஃபியும் பண்ணல, ரொம்ப கஷ்டப்பட்டுனா ஒரு கொஞ்சம் கஷ்டம்னு இல்லை, இது இந்த ஈனாமீனா அந்த சாங் இருக்குல்ல அந்த குழந்தை கூட நைனிகா கூட கொஞ்சம் அது கஷ்டம்னு சொல்ல முடியாது. அவன் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்க மாட்டான் ஃபர்ஸ்ட், அவன் இஷ்டத்துக்கு அவன் குழந்தைங்கிறனால அவங்க அவங்க இஷ்டத்துல இருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் நம்மளுக்கு லைட் போகிற டைம் அவ கோஆப்ரேட் பண்ண மாட்டான். சில டைம் வந்து சில செட்டப்ஸ் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் போது அவள் கொஞ்சம் அவன் விளையாட்டுத்தனமா இருப்பான், அதுதான் கொஞ்சம் டஃபாக இருந்தே தவிர மற்றபடி சால்வ். எனக்கு பிடிச்ச சாங் அந்த படத்துல உன்னாலே என்ஜீவன் சாங் தான். ஏன்னா கொரியோகிராஃபர் டான்ஸ் எல்லாருமே பண்ணிடலாம் ஈஸியா, யாரு வேணா டான்ஸ் பண்ணிடலாம். ஆனா அது ஒரு மாண்டாஜா அதுக்குள்ள ஒரு ஃபீல் கிரியேட் பண்ற அந்த சாங் வந்து நான் ரொம்ப லைக் பண்ண சாங் அது. அந்த சாங் பாத்துல பரவாயில்லையே, நமக்கு ரொமான்ஸ்லயே நல்லா எல்லாம் செட் ஆகுது கொரியோகிராஃபி பண்ணும்போது அப்படின்னு சொல்லி. அப்படி இல்ல, முன்னாடி இருந்தே என்னோட எல்லா சாங்லயும் அந்த எல்லாமே தான், அந்த சாங் கொஞ்சம் ஸ்பெஷல் எல்லாருக்கும். சோ அதனால அது சில சில இடங்கள் வந்து அது வந்து நம்ம கிட்ட கிட நம்ம கிட்ட வந்து 50% இருக்குனா மீதி 50% ஆர்டிஸ்ட் கிட்ட தான் இருக்கு. அது வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப எப்படி சொல்றதுனா அவங்க ஒரு பக்கா பெர்ஃபெக்ட்டான ஆர்டிஸ்ட். அதாவது நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன், நிறைய படங்கள் பண்ணும்போது ஒர்க் பண்ணும்போது புது புதுசாக வரவங்க புதுசாக இருக்கிற ஆர்டிஸ்டே வந்து கிட்டத்தட்ட மேக்கப் பண்ணி வர்றதுக்கு 1.5 மணி நேரம் அவங்க அந்த கேரை ஒன்று இறங்குறதுக்கு. ஆனால் விஜய் சார்லாம் பார்த்தீங்கன்னா 15 minutes 20 minutesல டப்பு டப்புன்னு வந்துட்டு கொண்டு போவார். அது அதே மாதிரி சமந்தாவாகட்டும், தே லைக்
வெரி ஃபாஸ்ட் இன் ஒர்க், வெரி ஜென்யூன், வெரி டைமிங், கிளீன் டைமிங்கு. நம்ம வந்து சார் 15 மினிட்ஸில் ரெடியாக இருக்கும் சார் அப்படின்னா, போயிட்டு கரெக்டாக 15 மினிட்ஸ் திரும்பி பார்த்தீங்கன்னா அங்கே இருப்பாங்க. அந்தளவுக்கு இது வெரி ஜென்யூன் அண்ட் டைமிங்கில் அவ்வளோ இது. நான் அவங்கள பார்த்து நம்மளுக்கு வந்து சில படங்கள், ஐயோ சில பேர்லாம் நம்ம யோசிச்சிருந்தோம் இப்படி தான் படம் தான் லேட் ஆகும் டிலே ஆகும் அப்படின்லாம் ஒரு தியரி இருந்ததுல. அவங்களால பார்த்தோன்னா அதெல்லாம் உடஞ்சி போச்சு. இல்லை இல்லை இப்படிதான் இருப்பாங்க ஆர்டிஸ்ட்டு, அவ்வளோ டைமிங் டைம் கோட் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு. தே ஆர் வெரி பர்ஃபெக்ட் ஆர்டிஸ்ட், ஆர்டிஸ்ட்னா அவங்க தே ஆர் ரியலி குட். ஷெரீப் மாஸ்டர் தெரியும்னா இந்த படம் வந்ததால தான் வந்து இவரோட லெவல் வேற இடத்துக்கு போச்சு அப்படின்னா, உங்களோட லெவல் வேற இடத்துக்கு போச்சுன்னா எது சொல்லுவீங்க, எந்த சாங் சொல்லுவீங்க? என்னோட ஃபர்ஸ்ட் பாட்டு தான் காசு பணம் தான். இன்ன வரைக்கும் போனா எல்லாருமே சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே எனக்கு வந்து காசு பணம் வந்து காசு பணம் வந்துட்டு அந்த பாட்டு வந்து சூது கவுங்கிற ஃபிலிம் வந்து என்னை வந்து ஒரு கொரியோகிராஃபராக அங்கீகாரம் பட்டுச்சு கொடுத்துச்சு. அண்ட் ராஜா ராணின்றது வந்து என்னை வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போச்சு. ஒரு கொரியோகிராஃபராக வந்துட்டாப்ல, பெரிய படங்களும் பெரிய பட்ஜெட்ஸும் பெரிய க்ரௌடையும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது வந்து ராஜா ராணி கொடுத்துச்சு. ஸோ ரெண்டுமே லக்கிலி ஒரே டைமில் வந்ததுனால ஐ எம் ஸோ லக்கி. அந்த இந்த மாதிரி வாய்ப்பு நிறைய பேர் அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, பட் அது எனக்கு கிடைச்சிது. மேபி இது கடவுளோட விஷயம் தான். ஒரு விநாயகர் சதுர்த்தி சாங் வந்து ட்விஸ்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கேட்டாருன்னு சொன்னீங்க. அப்ப கூட நீங்க சொன்னீங்க, நான் ஒரு முஸ்லீமா இருந்து ஒரு சாங் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எங்க படிச்சீங்க? விநாயகர் சதுர்த்தி சாங் வந்து பண்ணணும் அப்படின்னாங்க. வெளியே பார்த்திருக்கேன் விநாயகர் சதுர்த்தி, ஆனால் அது இன்னும் நடக்கணும்னு எனக்கு தெரியாது சார். ஏன்னா நான் மேபி நான் பார்த்ததில்ல. ஏன்னா எங்க நாங்க கோயம்புத்தூர்ல இருக்கும்போது எங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் கோயில் இருக்கும்போது அங்க கோயில போவாங்க, நாங்களும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளாடுவோமே தவிர அந்த ஊர்வலத்துல என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு. அப்போ அந்த 144 ஃபிலிம், சோ அப்ப அவர் சொன்னாரு சார் ஜாலியா அப்படி கேட்கும் போது அவர்கிட்ட சொன்னேன், எங்கடா போய் நீங்க ஒரு பாய் கிட்ட போய் விநாயகர் சதுர்த்தி பத்தி கேக்குறீங்க அப்படின்னு. அப்ப அவர் வந்து விளையாட்ட சொன்னார், இல்ல சார் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா, சரி ஓகே சார் சொல்லிட்டு அதை பத்தி ஃபுல்லா ஒர்க் பண்ண. எனக்கு என்னன்னா தப்பா எதுவும் போய் முடிஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு வந்து என்னன்னா எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே ஒரு பர்சனல் ஃபீலிங் இருக்கு, அவங்கவுங்க ரிலீஜியன் எல்லாத்தோட ரிலீஜியன் எல்லாத்துக்கும் முக்கியம். சோ இதை நம்ம இது ஒரு பண்ணும் போது அது தப்பா போய் முடிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு பயம் தான். தப்பா எதுவும் டெலிவரி பண்ணிருக்கூடாது அப்படின்னா. சோ அதுக்காக நான் அதுக்காக ஸ்பெஷலா ஒர்க் பண்ணோம். அந்த பாட்டு கரெக்டா இருக்கணும், எல்லா இடத்துலயும் கரெக்டா இருக்கணும், கரெக்டான இதா இருக்கணும், தப்பா எங்கேயுமே அது டெலிவரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணோம். அந்த சாங் அந்த மாதிரி ஒர்க் ஆச்சு. பட் எண்ட் ஆஃப் தி டே ஒரு பாட்டும் வரும்போது நான் என்னோட விஷயத்துல ரொம்ப கிளியரா இருப்பேன். என்னன்னா அது வந்து கதையை தாண்டி போக கூடாது ஒண்ணு. ரெண்டாவது டைரக்டர் 3 மணி நேரம் கதை சொல்றாரு, அந்த 3 மணி நேரத்தை நம்ம கில் பண்ணிடக்கூடாது. ரெண்டு, மூணாவது விஷயம் வந்து அது வந்து ஒரு ஒரு அந்த ஹீரோக்கும் ஹீரோக்கும் எதுக்கு இங்க ஆடுறாங்க அப்படின்ற ஒரு, அதாவது அது ஒரு லாஜிக்கல் ஃபேக்டரா இருக்கணும். ஃபேண்டசி சாங் இல்லைன்னா, அது ஒரு கதையோட போற சாங்னா அது ஒரு லாஜிக்கல் ஃபேக்டரா இருந்தா மட்டுமே தான் அந்த பாட்டுக்கு நான் ஒத்துக்குவேன். ஏன்னா ஐம் சினிமாட்டிக் பர்சன்னா, இப்ப எப்படின்னா சினிமாட்டிக் இஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஒரு தான் தன்னோட ஆர்ட்டை கனெக்ட் பண்ணி பண்றது. நான் வந்து எப்படின்னா ஆர்டிஸ்டிக்காக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கமர்ஷியலாக இருந்தாலும் அந்த கமர்ஷியலுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூ கரெக்டாக டெலிவரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் என்னோட கொரியோகிராஃபிஸில். சில இடத்துலலாம் பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, உங்கள் எடிட்டிங் நீங்கள் எடிட்டிங் ஆர்டர் வேற மாதிரி ஷூட் பண்ணுறீங்க, ஆனால் எடிட்டிங் ஆர்டர் வேற மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உண்மையாலுமே எனக்கு என்னன்னா என் மைண்ட் செட்டில் வேற மாதிரி ஒன்று டெலிவரி ஆகிட்டிருக்கும். என்னன்னா மூணு விஷயத்த நான் யோசிப்பேன் எப்படின்னா, ஒன்று வந்து அந்த ஹீரோ கிட்ட இந்த எனர்ஜி எந்த டைம்ல வாங்கணும்ன்றது ஒண்ணு இருக்கும். அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட இந்த எனர்ஜி எந்த இடத்துல வாங்கினா கரெக்டா இருக்கும்னு ஒண்ணு இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இந்த டீம் எல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்த பண்றதுக்கு, இந்த மாதிரி ஒரு எனர்ஜி கிரியேட் பண்றதுக்கு கேப்பபிளா இந்த டைம்ல அப்படின்னு பாக்கணும். மூணாவது வந்து என் மைண்ட் செட்டுக்கு இது இது இதுன்னு போனா ஆர்டரா போச்சுன்னா என் மைண்ட் வந்து ப்ரெஷர் இல்லாம ஒர்க் பண்ணும். இந்த மூணு விஷயத்த பார்த்து தான் ஒர்க் பண்ணுவேன். சோ அந்த அந்த விஷயத்துக்கு கனெக்டா இருந்தேன்னா ஓகே. சார் உங்களோட குருநாதர் பிரபுதேவா அவரை வச்சு நீங்க வந்து உங்களோட கம்பெனி ஓபன் பண்ணிக்கிட்டோம், டான்ஸ் கம்பெனி, அதை பத்தி எலாபரேட் பண்ணாரு, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலாக வந்து என்னன்னா அது ஓப்பன் பண்ணி வி ரன் தட் கம்பெனி ஃபார் 3 இயர்ஸ். இப்போ அதே மாதிரி திருப்பி இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ண போனால் அதுக்கும் பிரபுதேவா மாஸ்டர் தான் வரணும் அப்படின்னு வெறித்தனமாக இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரபுதேவா மூணு 3 பிரதர்ஸ் பண்ணோம், பிரபுதேவா மாஸ்டர், ராஜசுந்தர மாஸ்டர் அண்ட் இவர் நாகேந்திர பிரசாத் மாஸ்டர், மூணு பேர் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஐடியால ஓப்பனிங். லெட் சி, நான் வந்து இது என்னோட ஆசை தான், அது நடக்குதா நடக்கலன்னு தெரியல. ட்ரைங் ராஜசுந்தரம்
ஆக்சுவலி விஜய் டிவியில் வந்து நம்ம அம்மா அசோசியேட்டட் ஃப்ரம் லாங் பேக், லைக் உங்களில் எடுத்த பிறகு வந்து அந்த டைம்லேருந்தே ஐ வாஸ் கண்டினியூங். இப்போ இடையில வந்து சினிமாவுக்கு போனதுக்கப்புறம் ஐம் நாட் ஏபிள் டு கெட் அ டைம் டு டூ லாட் ஆஃப் ஷோஸ். நான் எனக்கு நிறைய ஷோஸ் பண்ணணும்னு ஆசை, பட் எனக்கு 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 வாய்ப்பு கிடச்சிது. பட் என்னென்னா என்னோடய டைமும் என்னோடய சுச்சுவேஷனும் ஒத்துழைக்கல. இந்த டைம் வந்து ராஜசுந்தரம் மாஸ்டர் ஜட்ஜி அப்படின்னோடனே பிரபுதேவ சார் மாஸ்டர் எப்படியோ மீட் பண்ணிட்டோம், அடுத்து எதுவும் விடக்கூடாது, எப்படியோ எப்படியோ மீட் பண்ணிடணும். ஏன்னா அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக பிரபுதேவ மாஸ்டர்கிட்ட டான்ஸ் நான் எப்படி பிரபுதேவ மாஸ்டர்கிட்ட இருந்து கற்றுக்கணும், அதே மாதிரி கொரியோகிராஃபி டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து நான் எப்படின்னா நான் ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பேன். டிவி போட்டு இது ஏன் இப்படி யூஸ் பண்ணாங்க, இந்த ஷார்ட் ஏன் வச்சாங்க அப்படின்னு நான் இப்படி க்வெஸ்டின் கேட்கும் போது சில க்வெஸ்டின்ஸ்க்கு ஆன்சரே இருக்காது. சில பேர் கொரியோகிராஃபி பார்க்கும்போது ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இட், சில பேர் கொரியோகிராஃபி பார்க்கும்போது எனக்கு இந்த இந்த கொரியோகிராஃபி ஏன் இந்த ஷார்ட் வச்சாங்க, இது தேவையே இல்லை ஏன் வச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு க்வெஸ்டின் ஆன்சரே இருக்காது. ஆனால் ராஜசுந்தரம் மாஸ்டரோட என்ன கொரியோகிராஃபி பார்த்தாலும் அவர் எந்த ஷார்ட் வச்சாலும் ஒரு தேவையில்லாமல் ஒரு ஷார்ட் இருக்காது. ஓ இந்த ஷார்ட் இதுக்காக தான் வச்சாரு, இது ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் இருக்கு, அந்த மியூசிக்கு இது வைக்கிறாரு இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஜென்யூனான ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அவர் வந்து எனக்கு ஜென்யூனாகவே வந்து ஹி வாஸ் தாட் மீ லாட் ஆஃப் திங்ஸ் அவரோட ஸ்டைல் இருந்து. ஸோ அதனால அவரை கண்டிப்பாக லைஃப்ல நான் மீட் பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் இது வரைக்கும் நான் மீட் பண்ணதே கிடையாது, மீட் பண்ணது கிடையாது, தூரத்தில் கூட அவரை பார்த்தது கிடையாது. நான் அந்த ஷோலேயே சொன்னேன், அவர் லாங்ல கூட நான் பார்த்தது கிடையாது. ஸோ அவர் கூட மீட் பண்ணுறதே பெரிய விஷயம். அவர் கூட இப்போ ஈவெண்ட் பண்ணுறோம் ஷோ பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு சரி ஓகே லெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி என்ன டேட் இருந்தாலும் நான் தள்ளி வச்சுக்கிறேன், நான் இந்த ஷோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சில்லன ஒரு மறைத்துறை சாங் வந்து கொரியோகிராஃபி பண்ணியிருக்கீங்க ராஜாராணி வந்ததுலேருந்து சரி போரிஸ் அந்த சாங் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் குடும்பத்தில் அப்படியே ஒரு அப்படியே தாக்கத்தை ஏற்படுத்திருக்குனே சொல்லுங்க. அந்த சாங் நீங்கள் கொரியோகிராஃபி பண்ணும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த சாங் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் போது அந்த சாங் வந்து என்னென்ன போர்ஷன் பிளான் பண்ணிட்டோம், இதான் அந்த கதையை சொல்லணும் அப்படின்ட்டு. அப்புறம் லொக்கேஷனில் வந்து எப்படின்னா அந்த சாங் வந்து ஒரு அங்கே அப்பப்போ தான் ஷூட் பண்ணோம், ரெகுலராக ஷூட் பண்ணல. ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் அந்த சாங்க்கு வச்சுக்கிட்டோம், அதுக்கு அந்த ரெண்டு நாள் ஷூட் பண்ணது போக மீதி எல்லாம் எங்கெங்கே லொக்கேஷன்ஸ் போகும்போது அந்த லொக்கேஷன்ஸில் போய் ஷூட் பண்ணோம். ஏன்னா அந்த லொக்கேஷன் ஷிஃப்டிங் சாங்ன்றதுனால. ஸோ அதனால் எனக்கு மெயினாக அந்த சாங்கில் பிடிச்சது இந்த ஒரு பிரிட்டிஷ் கவுன்சிலில் வந்து ஒரு லைப்ரரியில் ஒரு டான்ஸ் அடிப்பாங்க, அது என்னன்னா அங்கே வந்து சாங் பிளே பண்ண முடியாது, அந்த லைப்ரரியில் வந்து சாங் போடக்கூடாது ஏன்னா சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகும் சொல்லிட்டு. ஸோ அதனால அவங்க அந்த சாங் போடாமல் ஆடணும். அண்ட் அவங்க வந்து எப்படின்னா அவங்க சரி ஓகே சாங் போடாமல் லைட்டாக சவுண்ட் வச்சுக்கிட்டு சின்னதாக ஒரு ஸ்பீக்கர் வச்சுட்டு கொரியோகிராஃப் பண்ணுறோம். அவங்க ஆடும்போது அந்த கால் சவுண்ட் வருது, வரும்போது அங்கே லைப்ரரியிலேருந்து சொல்கிறாங்க சார் இந்த சவுண்டு அதாவது வுட்டு ஃபுட் அண்ட் ஃப்ளோர் இல்லையா, ஸோ வுட் அண்ட் ஃப்ளோரில் குதிக்கும் போது அந்த வுட் சவுண்ட் வரும். சவுண்ட் வந்தோடனே அவங்களும் சொன்னாங்க சார் இந்த சவுண்ட்லாம் வந்து நான் கஷ்டம் சார் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அங்கே வந்து அந்த ஒரு ரிவால்விங் சேர் இருந்தது, ஸோ அதில் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு அந்த ரிவால்விங் சேரில் மூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டெப் கிரியேட் பண்ணோம். ஸோ எல்லாமே இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் வந்து கிடைச்ச ஒரு ஒரு மூமெண்ட்டுமே எல்லாருமே சொல்லுவாங்க தெரியுங்களா, என்ன சொல்கிறது லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருக்குன்னு. எனக்கு ஏதோ கடவுளோட ஒரு விஷயம் என்னன்னா என் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணதான் எனக்கு ஒரு கிரியேட்டிவிட்டியாக அமைஞ்சுது. நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், நம்ம அதுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுது. நான் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன் அது, ஈவன் காசு பண்ணவும் அப்படி தான், அது ஒரு பிரச்சனையாக இருந்தது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணோம், அந்த சாங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி அந்த சாங்கில் வந்து ஒரு இடம் போனோம், ஒரு இடம் போகும்போது அங்கே ஒரு ப்ராப்ளம் ஒன்று அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வேற ஒன்று ட்ரை பண்ணோம், பார்த்தா வேற மாதிரி கிரியேட்டிவாக ஒரு விஷுவல் வந்துச்சு. ஸோ சினிமான்றது அப்படிதான். ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த சாங் முடிச்சு பார்க்கும்போது பயங்கரம் ஃபுட்டேஜஸ். ஆக்சுவலாக நாங்கள் எடுத்து முடிச்சுட்டு மூணு சாங்க்கு நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம், எப்படி கட் பண்றதுன்னு தெரியாம ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக கட் பண்றோம். உங்க படத்தில் பார்த்தீங்கன்னா கேமராமேனாக இருக்கட்டும் ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும் உங்கள் டான்ஸ் கொரியோகிராஃபியாக நல்லா தெரியுது, நீங்கள் வந்து பேசி பண்ணிக்கிறீங்களா இல்லை தானா அமைதான் உங்களுக்கு? ஆக்சுவலாக நீங்கள் அதான் அந்த கேமரா டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு டூல், சினிமாவில் வந்து ஒரு ஒரு டூல்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி இட்ஸ் நான் வந்து இப்போ கொரியோகிராஃபி கேம்ப் என்ன பண்ணேன்னா, நான் எனக்கு ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது கொரியோகிராஃபின்னு என்னென்னு தெரியாது, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், எனக்கு என்ன விஷுவல் வேணுன்றதுல தெளிவாக இருப்பேன், இந்த விஷுவல் வேணாம் அப்படின்ற விஷுவல் நான் எடுக்கவே மாட்டேன். ஸோ அதனால என்னன்னா எனக்கு ஒரு நாள்லாம் சாங் முடிக்க ஆரம்பிச்சேன், ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் சாங் முடிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் எனக்கு தெரியும் சாங்லாம் மூணு நாள் கொடுப்பாங்க அஞ்சு நாள் கொடுப்பாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அது தெரியாமே அது ஆல்சோ ஃபார் ப்ரொடியூசர்ஸோட சைட்ல தான். ஏன்னா ஒரு படம் எனக்கு ஏன்னா சின்ஸ் நான் வந்து ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல இருந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி நானே ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி ஒரு டான்ஸர்ஸை ஸ்டேஜில் ஏற்றி எப்படி கேமராவில் ஷூட் பண்ணுவாங்களே என்ன மாதிரி லைட்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு நான் வந்து ஒரு ஸ்டேஜ் டான்ஸராக மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பண்ணிருந்தேன் கோயம்புத்தூர்ல. ஸோ அப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாலேஜ் கெயின் பண்ணேன், கேமரா நாலேஜ் என்ன, இந்த சாங்க்கு என்ன மாதிரி ப்ராப்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிலாம் வந்து அது வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு
அது வந்து அறியாமையா நான் கத்துக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்சு கத்துக்கல, இதெல்லாம் கத்துக்கணும்னு தெரிஞ்சு கத்துக்கல. லக்கிலி என்ன பண்ணனா, நான் பண்ற ஒரு ஒரு விஷயம் ஒரு விஷயம் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதை எழுதி வச்சிருவேன், பாயிண்டா எழுதி வச்சிருவேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு பிலிமுக்கு போகும்போது இதை விட கொஞ்சம் ஒரு சின்ன மாற்றம் தான் இருந்தது, பிலிம்ல வந்து கொஞ்சம் சின்ன மாற்றம் தான் இருந்தது. ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட் என்னன்னா, ஒரு சாங் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த சாங்க்கு எனக்கு என்னென்ன மைண்ட்ல வருதோ அதெல்லாம் போட்டு அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு போட்டோ ரெஃபரன்ஸ் மாதிரி, இதுமா இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய கூடை வேணும், இல்லை பெருசா ஒரு ஃபிளவர் பொக்கை வேணும் அப்படின்னா அந்த அந்த பொக்கை எப்படி இருக்கணும்ன்றது கூட ஒரு ஒரு இதுல போய் நான் கூகுளில் போய் ஒரு போட்டோ எடுத்து இந்த போட்டோஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அதை அனுப்பிச்சிருவேன். அண்ட் கேமராமேனோட ஐடியாவை கேட்டுருவேன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஐடியா, இவங்க ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு ஃபைனலாக என்ன ஆகும், இது வச்சுக்கலாம் இது வேண்டாம் அப்படின்னு அங்கேயே டிசைட் பண்ணிடும். அதுக்கு மேலே ஒன்று உள்ள கொண்டு வர மாட்டோம். ஃபிலிம் இஸ் ஆக்சுவலி அ பிளானிங் ஒரு விஷயம் தான். ஸோ அது என்னன்னா எல்லா இடத்துலையும் என்னன்னா நான் எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுனால நான் முன் வந்து பண்றதுனால அவங்க அவங்களுக்கு எங்கூட ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கேமராமேன் நான் தெளிவாக சொல்லுவேன், இது வந்து டெலி ஃப்ரேம் போதும், எனக்கு இந்த ஃப்ரேம் தான் வேணும், இது டைட் ஃப்ரேம் போகும், எனக்கு பேக்ரவுண்டு வேணாம், இதுக்கு பேக்ரவுண்ட் வேணும், இதுக்கு ஒரு இதுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வேணும், இந்த இந்த சாங்க்கு இந்த கலர் இருந்தாலும் நல்லா இருக்கும்ன்றது வந்து நான் கேமராமேன் டிஸ்கஸ் பண்ணிடுவேன். அவங்களும் பயங்கர ஐடியாஸோட வருவாங்க, அந்த ஐடியாஸும் வந்து ஓகே இந்த ஐடியாஸ் வந்து எப்படி என் டான்ஸோட மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது வி ரிசர்ச். ஸோ எதுவுமே எல்லா ஐடியாஸுமே ஷேர் பண்ணுங்க, இட்ஸ் எ டீம் ஒர்க், நான் மட்டுமே பண்ணணும் அப்படின்றது கிடையாது, எல்லாத்தோட டீம் இருக்கு, டைரக்டர் ஒரு ஐடியா கொடுப்பாரு, சினிமாட்டோகிராஃபரோட அந்த ஐடியா எல்லாருமே கொடுக்கலாம், அந்த அதை எப்படி விஷுவலாக கொண்டு வரோன்றது வந்து இட்ஸ் எ டாஸ்க், அது வந்து அங்கே தெளிவாக பண்ணால் மட்டும் இட் வில் கம் அவுட் வெல். சரி மாஸ்டர், எப்போ நாங்கள் வந்து டைரக்டராக பார்க்க முடியும்? இடையில வந்து டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு கதை நான் வந்து தியேட்டருக்காக கதை எழுதுவேன், தியேட்டர்ஸ் தியேட்டர் ஒர்க் பண்ணணும், டான்ஸ் தியேட்டர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு கதை எழுதுனேன். அந்த கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, அது வந்து தனுஷ் சாருக்கு எழுதுனேன். நான் வந்து நான் சொல்றது வந்து புதுப்பேட்டைக்கு அப்புறம், புதுப்பேட்டைக்கு அப்புறம் அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட், அதை அப்படியே எழுதுறேன் எழுதி எழுதி வேற லெவல் போயிடுச்சு, அப்படியே போகுது. அது வந்து ஹிந்தியில தான், அது ஹிந்தி தமிழ் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜானராக இருக்கும் அந்த ஃபிலிம். எனக்கு எனக்கு என்ன ஆசைனா அது வந்து என்னோட ஐடியாலாம் வந்து தனுஷ் அண்ட் ஸ்ரதா கபூர் வச்சு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போ தான் அதை ஐடியா பண்ணேன் பிகாஸ் ஸ்ரதா கபூர் வந்ததுக்கு அப்புறம். ஸோ அது வந்து ரெண்டு பேரும் வச்சு பண்ணனா கரெக்டா இருக்கும், ஒரு ஒரு லோக்கலிஸ்டிக் ஃபீச்சர் பாய் அண்ட் ஒரு பயங்கர ஒரு ஃபேரா கிளாஸான ஒரு பொண்ணு, ரெண்டு பேத்துக்கு இருக்கிற ஒரு ரொமான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கதை. ஸோ அந்த கதை எழுதி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் பண்ணோம் தள்ளி போச்சு. அப்புறம் அது வந்து சரி ஓகே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு ஒரு நாள் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, நீ வந்து இங்கே இந்த உலகத்துக்கு நீ வந்ததே வந்து டான்ஸ்னா ஒன்று, உன்னோட தெரிஞ்சதே டான்ஸ் தான், டான்ஸ் நீ என்ன பண்ண, என்னத்தை ஃபஸ்ட்டு கிழிச்ச அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுச்சு, என்னத்தை ஃபஸ்ட்டு பண்ண, அதை ஃபஸ்ட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ போ, ஏன்னா அவ்வளோ பெரிய கொரியோகிராஃபர் ஐடியா அவ்வளோ பெரிய இதாக அதெல்லாம் ஒன்று இப்போதான் ஆரம்பிச்சிருக்க, நீ ஃபஸ்ட்டு இதில் ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ டேரக்ஷன் எதாக இருந்தாலும் பார்த்துக்கோ அப்படியும் டப்புன்னு ஒரு நாள் ஒரு மைண்டில் அடிச்சுது. அடிச்சுன்னு யோசிச்சு அப்போ தான் நான் யோசிச்சேன், நம்ம இது இவ்வளோ நாள் நம்ம எப்பவுமே ஒரு லைஃப்பில் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண விஷயத்தை விட்டுட்டு இப்போ ப்ரெசென்ட்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ண விஷயத்தினால தான் இப்போ ப்ரெசென்ட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஜாபா. இதுக்கு முன்னாடி நான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணனால நான் கொரியோகிராஃபரா இருக்கேன். அந்த ப்ரெசென்ட்ல அந்த விஷயத்தை தெளிவாக பண்றதுக்கு முன்னாடியே நம்ம மைண்ட் என்ன ஆகும், அப்கிரேட் ஆகும், அப்கிரேட் ஆகி நம்ம மைண்ட் இன்னொரு விஷயத்தை ஆக்கிரமிக்கும், நம்ம டேரக்டர் ஆகலாம் ப்ரொடியூசர் ஆகலாம் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இல்லை நம்ம இதை கத்துக்கிட்டேன் இதை ஃபர்ஸ்ட் சரியா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம்னா இனியும் நம்ம இதில் தெளிவாக பண்ணுவோம், ரெண்டாவது அதுக்குண்டான விஷயங்களும் கற்றுக்குவோம். ஏன்னா நம்ம மைண்ட் அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக இந்த உலகத்தோட அப்கிரேட் ஆகிருக்க மாட்டோம். நான் சொல்றது புரியுதா? ஸோ அந்த மாதிரி அப்கிரேட் ஆகிருக்க மாட்டோம். ஸோ அந்த அப்கிரேட் ஆகிறதுனால சரி அப்கிரேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொரியோகிராஃபியை தெளிவாக பண்ணுவோம். அது நீ ஏன்னா எவ்ரிடே லேர்னிங் ப்ராசஸ் சினிமாவில். ஸோ அதை நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் டைரக்ஷன் ஒன்று பண்ணுவோம். ஆனால் கண்டிப்பாக ஒரு படம் டைரக்ட் பண்ணுவேன். நமக்காக வந்து இவ்வளோ டைம் எடுத்து வந்து கலகலன்னு ஆன்சர்ஸ் பண்ண
செலக்ட் பாஸ்டருக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். நன்றி மாஸ்டர். நன்றி. இன்னும் உங்களுடைய படங்கள் வந்து நீங்க கொரியோகிராஃபி பண்ற எல்லா படமும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு ஒரு பெரிய இடத்துக்கு போகணுங்கிறது இங்க இன்னாவுட் சினிமா சார்பா நாங்க உங்களுக்கு சொல்லிக்கிறோம். ரேஸ் ஓட்டுறவங்க வந்து முன்னாடி இருக்கிறவங்க அடிச்சு தூக்கிட்டு போகணும்னு தான் போவோம். ஆனா டிராவல் பண்றவங்க சுத்தி இருக்கிறவங்க ரசிச்சுட்டு போவோம். பஸ்ல வந்து நான் ஒரு பாட்டு பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் பேர்லாம் போட்டாங்க. அந்த டைம்ல வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு அ ரொமான்டிக் சாங். அதுல வந்து எஸ் ஜே சூரியஸ் அவரோட சாங் ஒன்று இருக்கும், பீச்ல ஆடுற மாதிரி அந்த சாங். அதாவது விஜய் சார் வந்து அப்ரிஷியேட் பண்றதுன்னா அவங்க நல்லா பாராட்ட மாட்டாரு, வா நல்லா இருக்கு அப்படின்னு ஒரே வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாரு. பசங்களாம் ரெடியா இருக்காங்க, மியூசிக் ஆன் ஆகுது, மியூசிக் ஆன் ஆகுனா அவர் ஆட ஆரம்பிக்கிறாரு, பசங்களை ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவரோடய பார்த்துட்டு பார்த்து முடிச்சுட்டு சடனாக திடீர்னு அப்படி கேட்ட தோணுச்சாரு, மியூசிக் டேரக்டர் செப்பு போட சொல்றதா, அவ்வளோ பெரிய மியூசிக் டேரக்டர் யாரு, யாருக்கு மியூசிக் டேரக்டர் அப்படி கேட்குறேன், இளையராஜன் தான். ஐயோ இளையராஜன் சார் என்ன நல்லா இருக்குங்க சவுண்ட் இப்படியே வச்சுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட் பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.